பார்க்க போகிறோம், நான் ஒரு பாலை பற்றின ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இதுதான் என் சிஸ்டர் ரிதம், அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் தான் ரிதம். ரெடி ஸ்டெடி கோன்னு சொன்னானே, இவங்க டைலாக் ஆரம்பிச்சிருவாங்க. பாலை பற்றி நாங்கள் வீடியோ போட போகிறோம். அடுத்து நான் ஒரு அண்ணாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த அண்ணாவுக்கு 10 வயசு ஆகுது. இந்த அண்ணா பேர் தருண். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தருண் அண்ணா, நல்லா தான் கேம் விளாண்டேன், ஆனால் கடைசியில் அவன் நல்லா ஓட விட்டுருந்தாலும் டயர்டாகி கேம் விட்டுட்டு. ஆமாண்டா, நீ நல்லா விளாண்டேன். அவனுக்கு ஸ்டாமினா பத்தல, இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணு. அது எப்படி நான் பண்ணணும்? பால் குடிக்கிறேன், பால் குடித்தா அதில் கால்சியம் இருக்கு, அந்த கால்சியம் வந்து எனக்கு ஸ்டாமினா கொடுக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் டெய்லி பால் குடிப்போம். நாங்கள் எங்கள் வீட்டில் பால் குடிக்க மாட்டோம். என்ன ஏண்டா இது? நாங்கள் வந்து பால் முதல்ல பால் எதுங்கிருந்து நான் வருது, மாடுலேருந்து வருது. அந்த மாடு எது நான் என்ன நான் சாப்பிடுது? புல்லும் வைக்கணும். அந்த புல்லில் மெக்னீஷியம் தானே இருக்கு. அந்த மெக்னீஷியத்தை அது எப்படி சாப்பிடுதுன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? இல்லை இல்லை, அது வந்து எனக்கு ஸ்டாமினா கிடைக்கும், நல்லா கிடைக்கும். ஃபுல்லாக சாப்பிடல, அதோட பசிக்கு சாப்பிடுது. அது அது இந்த புல்லை மட்டும் தான் சாப்பிடுது தவிர, அப்படியே புல்லை சாப்பிட்டுட்டு லிட்டர் கணக்காக பால் குடிக்கிறதுனா அந்த வாயிலாக அது ஜீவனுக்கே நமக்கு தேவையான கால்சியம் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியுது. நம்ம ஆறு படிச்ச இந்த உடம்புக்கு நமக்கு தேவையான கால்சியம் உருவாக்கி தெரிய தெரியாதானா?